உணவை சாப்பிடுவதற்கு நமது முன்னோர்கள் பல அற்புதமான வழிமுறைகளை வகுத்துள்ளனர். அதிலும் சாதத்தை நாம் எப்படி சாப்பிடுகிறோம் என்பதில்தான் நல்ல உடல் நலத்திற்கான சூட்சுமம் இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் அதிக அளவு சர்க்கரை நோய் இருப்பதற்கு காரணம் தினமும் அரிசி சாதம் சாப்பிடுவதுதான் என பலரும் சொல்கிறார்கள். ஆனால் அது ஒரு தவறான கருத்து. சாதத்தை எப்படி சாப்பிடுகிறோம் என்பதுதான் முக்கியம். இப்பொழுது அனைத்து நகரங்கள் மற்றும் கிராமங்களில் கூட குக்கரில் வேக வைத்த சாதம் தான் சாப்பிடுகிறார்கள். அப்படி குக்கரில் நாம் வேக வைத்து சாப்பிடும் பொழுது அந்த சாதத்திலிருந்து நீரானது வெளிப்படாது. அதாவது கஞ்சியை வடிக்காமல் நாம் சாதத்தை சாப்பிடுவதால் நீரிழிவு ஏற்படுகிறது. பானையில் வேக வைத்த அரிசி சாதம், அதை வடித்த கஞ்சி சூடாக இருக்கும் போது சிறிது உப்பை போட்டு பருகினால் கண்ணெரிச்சல், பித்தம் ஆகியவை அகலும். அதுவே அந்த கஞ்சி ஆறி போய் குடித்தால் வாயுவை ஏற்படுத்தும். சாதம் உலையில் கொதித்து கொண்டிருக்கும் போதே கஞ்சியை எடுத்து பருகினால் அது நீர்க்கடுப்பை நீக்கும். அதேபோல் சோறு சாப்பிடும் பொழுது அதை கொதிக்க கொதிக்க எடுத்து சாப்பிடக்கூடாது. மிதமான சூட்டிலேயே சாப்பிட வேண்டும். அதே நேரம் சாதம் சில்லென்று ஆறி போனால் அதை சாப்பிடும் பொழுது கீழ்வாதம், மூட்டுவாதத்தை ஏற்படுத்தும். பழங்கஞ்சி சாப்பிட்டதால் தான் நம் முன்னோர்கள் ஆரோக்கியத்துடனும் நல்ல தெம்புடனும் பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். இந்த பழங்கஞ்சி எப்படி என்றால், முதல் நாள் இரவு சாதத்தில் தண்ணீரை ஊற்றி மறுநாள் காலையில் பழைய சோற்றை சாப்பிடுவது. இது நம்முடைய உடலுக்கு குளிர்ச்சி வலிமையை தருவதுடன் வயிற்று கோளாறு, அல்சர், மூட்டு வலி, தோல் நோய்கள் எதுவும் பாதிக்காமல் பாதுகாக்கிறது. பழைய சோறு சாப்பிடும் பொழுது அதில் தயிர் ஊற்றி சாப்பிடக்கூடாது. மோரை கடைந்து ஊற்றி சாப்பிட வேண்டும். சோறு வெதுவெதுப்பாக இருக்கையில் பசும்பாலை ஊற்றி சாப்பிட்டால் தண்ணீர் தாகம் ஏற்படுவதும் பித்தம் உண்டாவதும் நீங்கும். பச்சரிசி சோற்றில் பாலை சேர்த்து சாப்பிடும் பொழுது வாதம், பித்தம் போன்றவை நீங்கும். மோர் சாதம் வயிற்றில் ஏற்படும் செரிமான கோளாறுகளை நீக்கி வாதம் பித்தத்தை தணிக்கிறது. மாதாந்திர பிரச்சனை உள்ள பெண்களுக்கு சிவப்பரிசி சாதம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. சம்பா சோறு வயிற்று பொருமலுக்கு மிகவும் நல்லது. வாழை இலையில் சாதம் போட்டு சாப்பிடும் பொழுது அதில் உள்ள தோற்பு சத்து உடலில் சேர்ந்து நன்மை செய்கிறது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.